அம்மா பசிக்குது சேனலில் இன்றைக்கி பொள்ளங்காய் உசிலி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் நீட்டு ரெண்டு பொள்ளங்காய் எடுத்திருக்கேன், ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு ஒரு கால் கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சியில் போய் கரகரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். பண்ணிடுறேன். வடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டு அதில் கொஞ்சம் கடுகு போடுறேன். கடுகு போடணுன்னு கொஞ்சோண்டு சீரகம், உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன், கொஞ்சம் பெருங்காயம், ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய். நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுறேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு வதங்கிறதுக்குள்ளேயும் நம்ம உசிலிக்கு பருப்பு ரெடி பண்ணிட்டேன். நான் மிக்சியில் வந்து நல்லா கரகரன்னு அடிச்சிட்டேன். அதிலே வந்து இந்த பொள்ளங்காயை போட்டுறேன். ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். நான் வீட்டு மிளகாத்தூளே தான் போடுறேன். பருப்பில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், சும்மா அரை டீஸ்பூன். நல்லா பிசைஞ்சிக்கும். எண்ணெயிலே போட்டு கூட பொள்ளங்காய் வதக்கலாம். நான் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவேன். சளி பிடிக்கிற மாதிரி இருக்கவங்க வந்து கொஞ்சம் பொள்ளங்காய் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் இதிலே தூள் உப்பு போட்டிருக்கேன், போடுறேன். ஏற்கனவே வெங்காய வதக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டிருக்கோம், இப்போ ஒரு முக்கால் டீஸ்பூன் தூள் உப்பு போடுறேன். நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு வெங்காயம் வதங்கணுன்னா இதை அதோட ஆட் பண்ணிக்கணும். நான் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். நல்லா சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருந்தோம்னா பொள்ளங்காயும் கடலைப்பருப்பும் அதை இதில் ஆட் பண்ணுங்க. சிறுந்தீயாக வச்சுங்க. ஒரு 20 நிமிஷம் ஆகும் இதை சவுக்கிறதுக்கு. மெதுவாக தான் ஆகும், பொறுமையாக தான் இருக்கணும் அதுக்கு, இல்லைனா அடி பிடிச்சிடும். சிறுவை தான் வைக்கணும். அம்மா பசிக்குது சேனலில் பொள்ளங்காய் கடலைப்பருப்பு உசிலி ரெடி ஆகிடுச்சு. நான் சிரிக்கிற பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு பொள்ளங்காய் பருப்பு ரெடி பண்ணியிருக்கேன். இன்னைக்கு எங்கள் வீட்டு மதியான சாப்பாடு இதுதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. Thank you. That too.